Hi friends, welcome to Auto Rides India. In this video, we will see the 13 cars in this video. So, 14 cars in this video, so we will add budget cars list in this video. So, we will see the number of cars. Next, we will see the short details and extra details. So, we will see this video useful. We will skip and watch the video. So markam video pathana comments irundha neenga comment box la therivikkalam so ungalku pidicha cars irundha nariya per vandu last command la last video la indha comments la vandu ketirundinga so kandipa ungalku undana cars vandu kandipa indha video la irukkundradha na nambaren so video va skip panna watch panunga ipo namba direct ah video ku la polam video la namba first paaka pora car vandu pathina tata indico indha tata indico indha vandi vandu pathina 2007 model வண்டியோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார் தான் சோ டயர்ஸ் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா சோ 50% வந்து சோ குட் கண்டிஷன்ல இருக்கு சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் கார் இது சோ வண்டியோட வீல்ஸ் கூட பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் ஃபேசிலிட்டி ஓவரால் வந்து வண்டி வந்து பாத்தீங்கன்னா சோ குட் கண்டிஷன் வண்டி இது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட ரன்னிங் கண்டிஷன் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன் சோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 165000 இந்த வண்டியோட பிரைஸ் ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் மற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கார்ஸ் மட்டும் ரிப்பீட்டட் கார்ஸ் இருக்கும் ஸோ எல்லா கார்ஸுமே ரிப்பீட்டட் கிடையாது ஸோ வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோசிங் இந்த சாண்ட்ரோசிங் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2007 மாடல் ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா சில் ஏசி ஸோ நல்ல கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு டயர்ஸோட கண்டிஷன் எடுத்துகிட்டனால வெரி குட் கண்டிஷனில் இருக்குது சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் தான் அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது டயர்ஸோட கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 128000 இந்த வண்டியோட ப்ரைஸ் ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை இந்த வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன் ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ கே10 இந்த ஆல்டோ கே10 இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது பெட்ரோல் இன்ஜின் நெக்ஸ்ட் வந்து வண்டியோட ஓனர்ஸ் வந்து எடுத்துகிட்டனா இது வந்து செகண்ட் ஓனர் கார் டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்துட்டு நியூ டயர்ஸ் தான் ஸோ அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது 1000cc இது மாடல் வந்து 2011 மாடல் செகண்ட் ஓனர் கார் தான் காப்பர் ரெட் கலர் இந்த வண்டியோட கலர் ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 75500 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி வந்துட்டு கம்பெனி சர்வீஸ் தான் சர்வீஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னாலும் அப் டு டேட் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே வந்துட்டு பிராண்டட் டயர்ஸ் தான் ஸோ பில் கூட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏசியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு பியானோர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது ஒரு டென்டோ ஸ்காட்சஸ் எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் வண்டி இது இன்ஜினும் வந்து பார்த்தினாலும் பக்கா கண்டிஷனில் இருக்குது ஏசியும் நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 190000 இந்த வண்டியோட ப்ரைஸ் ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி 800 இந்த மாருதி 800 இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 மாடல் பட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2007 ரிஜிஸ்ட்ரேஷன் இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது 30/5/2021 வரைக்கும் வேலிடாக இருக்குது நெக்ஸ்ட்டு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப்ஐ இன்ஜின் இது டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 5 வந்துட்டு நியூ டயர்ஸ் தான் அதுவும் சியட் டயர்ஸ் லெதர் சீட்ஸ் இருக்குது மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஸோ நோ பேட்ச் ஒர்க் இன்ஜின் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்ல மெயின்டெனன்ஸ் இந்த வண்டி இந்த வண்டியோட நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நம்பர் தான் 17/18 இந்த வண்டியோட நம்பர் ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் எந்த எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலப்புரம் இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70000 இந்த வண்டியோட ப்ரைஸ் ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் நெகஷியபிள் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அசன்ட் இந்த ஹுண்டாய் அசன்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல்
இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வந்து கரண்ட்ல எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ ஃபினான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் இன்டீரியர் அவுட்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி ஓவரால். ஏசி கூட பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் கார் இது. ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டி வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டிக்கு இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துகிட்டா நல்ல கண்டிஷனில் இருக்குது. மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஐகான் ஃப்ளையர். இந்த ஃபோர்ட் ஐகான் ஃப்ளையர் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 2008 மாடல், செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ பவர் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பவர் விண்டோஸ். நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் இருக்குது, சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, 100% எக்ஸலண்ட் இன்டீரியர் இது. அவுட்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங் ஏசி. இன்சூரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நியூ டயர்ஸ் தான், அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஓவரால் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துகிட்டனால நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரன்னிங் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 119,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் நெகஷியபிள் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி என்ன சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ். இந்த கேட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து 2005 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். இந்த வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ ரன்னிங் கண்டிஷன் எடுத்துட்டாலும் வெரி குட் ரன்னிங் கண்டிஷன். பேட்டரி கூட பார்த்தீங்கனாலும் நியூ பேட்டரி தான். டயர்ஸ் வந்து எடுத்துட்டினா 5 டயருமே வந்து பார்த்தீங்கனாலும் நியூ டயர்ஸ் தான், அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டோ ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ், மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஜென். இந்த மாருதி ஜென் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேரியண்ட் வந்து விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது. ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இது. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2000 மாடல். வண்டியோட ஓனர் வந்து எடுத்துகிட்டேன், இது வந்து தேர்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 127,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஃபியூல் வந்து பெட்ரோல். கலர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு கலர் இது. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் வண்டி இது. பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, ஏசி இருக்குது. நெக்ஸ்ட்டு சோனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ். அடிஷ்னலாக நீங்கள் டச்சப் கூட நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் வண்டி இது. பேப்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. 2025 வரைக்கும் வேலிடாக இருக்குது. ஸோ 100% பாடி லைன். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் கோயம்புத்தூர் இது. ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் நெகஷியபிள் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ரெனால்ட். இந்த மஹேந்திரா ரெனால்ட் லோகன் இது. மாடல் வந்து 2010 மாடல். இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துகிட்டேன், இது வந்து சிங்கிள் ஓனர் கார். ஸோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ரீசெண்டாக வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் சர்வீஸும் வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு டென்டோ ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸ்மூத் இன்ஜின் கண்டிஷன், வெரி குட் இன்டீரியர் அவுட்லுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்ஜின் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ், மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா குவாலிஸ். இந்த டொயோட்டா குவாலிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2001 மாடல் இது. வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். ஸோ ஏசி இருக்குது, ஏசி நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பவர் ஸ்டேரிங் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரூஃப் எஸ். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் கண்டிஷன் வண்டி இது. எஃப்சி கூட பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது டில் 4வது மாதம் 2021 வரைக்கும் வேலிடாக இருக்குது. பட் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளியராக தெரிஞ்சிக்கலாம்.
வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா V2. இந்த டாடா இண்டிகா V2 ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல். வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா V2 வேரியண்ட் இது. ஸோ குட் கண்டிஷன் வண்டி இது. ஸோ இந்த வண்டிக்கு எல்லா பேப்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. 2008 மாடல், பியூர் ஓன் போர்டு இது. வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா க்ளியராக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட். இந்த மாருதி ஸ்விஃப்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா VXI வேரியண்ட் இது. மாடல் வந்து 2007 மாடல். அடிஷ்னலாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இந்த வண்டிக்கு வந்து எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது. இன்சூரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 85,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் இன்ஜின் கண்டிஷன், பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி இருக்குது, ஏசியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓவரால் குட் கண்டிஷன் வண்டி இது. ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபா இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் நெகோஷியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஆன நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்த வீடியோஸ் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்றது நம்புகிறேன். நிறைய பட்ஜெட் காஸ்ட் லிஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு டிஃப்ரெண்ட்டான கார்ஸோட நிறைய பட்ஜெட் காஸ்ட் லிஸ்ட்டோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.